ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். இந்த கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு டே பை டே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் வந்து படிச்சிட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மனப்பான்மை உள்ளவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸை படிக்க முடியும். அதாவது சர்வீஸ் மென்டாலிட்டி உள்ளவங்க தான் இந்த கோர்ஸை எடுத்து தாராளமாக படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நர்சிங் டிகிரி ப்ரோக்ராம். சரி, ஓகே, இதுக்கு வந்து என்ன டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இயர் கோர்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு வந்து 8 செமஸ்டர் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா தாராளமாக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 70 to 35 இருக்கணும். அண்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 12th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி இந்த குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, 12th நீங்கள் படித்த குரூப்பில் சயின்ஸ் வந்து மேஜர் குரூப்பாக இருக்கணும். அண்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங், மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல், பீடியாட்ரிக், சைக்கோட்ரிக் நர்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், நியூட்ரிஷன், மைக்ரோபயாலஜி, சைக்காலஜி, ஃபார்மகாலஜி, அண்ட் தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. அண்ட் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா தியரி கிளாஸ்லேயும் நடக்கும், அண்ட் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸுமே நடக்கும். அண்ட் இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர்ஸ்லேயுமே நமக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஓவர்சீஸ், அதாவது அதர் கண்ட்ரீஸ்லேயும் நமக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து எப்போவுமே வந்து டவுன் ஆகாத ஒரு ஃபீல்டுன்னா நம்ம நர்சிங், அதாவது மெடிக்கல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஜாப்ஸ் இருக்குமா இருக்காதான்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர்த்துக்குமே நிறைய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றின மேலும் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், அல்லது வேறு கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், உங்களுக்கு வேறு காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும், நான் வந்து அட்மிஷன் போடணும், இந்த மாதிரி பல டவுட்ஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி